வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து விதை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா காலில் வந்து இப்போது குதிங்கால் இந்த பாதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கூச்சம் வரும் பாத கூச்சம் அதுக்கு தான் கால் கூச்சமாக இருக்குங்க எனக்கு பாதத்தில் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சுகர் இருந்தால் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கும் அந்த சுகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் கூச்சம் வரும் நான் இப்போ வந்து கால் கூச்சத்துக்கு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன் ஆனால் வந்து நீங்கள் சுகர் இருந்துச்சுன்னா அந்த இன்சுலின்னு கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்கள் செஞ்சு இதையும் சேர்த்தி செஞ்சு சுகருக்குண்டான பாயிண்ட்டையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கணும் நான் இப்போ கால் கூச்சத்துக்கு மட்டும் நான் இப்போ காமிச்சு கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து வெந்தயம் வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த நடுவரல் மோதுரவரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிளகு வைக்கணும் இந்த மாதிரி இங்கேயும் இங்கேயும் வெந்தயம் கட்டணும் அதே மாதிரி இந்த நடுவரலில் பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு மிளகு வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு வந்து கால் கூச்சம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாத எரிச்சல் இந்த பாதத்தில் கூச்சம் வர்றது ஒரு மாதிரி வலிக்கிறது வீக்கம் அது எல்லாமே சரியாகும் பாதத்தில் ஏற்பட்ட அத்தனை வழிகளும் அதன் சம்பந்தப்பட்ட வழிகள் எல்லாமே சரியாகும் இதை வந்து நைட்டு தான் வைக்கணும் நைட் ஒரு எட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் இப்போ நைட் படுக்க போகும்போது ஒரு பத்து மணிக்கு வச்சிங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த கால் கூச்சம் போயிடும் அது சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் போயிடும் இது வந்து மைக்ரோ போர் டேப்பில் தான் பண்ணணும் ஒன் இன்ச் மைக்ரோ போர் டேப்பில் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு அந்த விதைகளுக்கு வந்து மூச்சுடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படாமல் இருக்கும் அது நம்மளுக்கு அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த விதைகளின் எனர்ஜி வந்து நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை செய்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்